டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். ராதா அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்ரீனிவாசன் சீனு அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கேன். இந்த சீரீஸோட நோக்கம் என்னன்னா, ராகத்தை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு முயற்சி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் அமைந்து சில பாடல்களை தொடர்ந்து பாடிட்டு வந்தோம்னாக்க அதில் ஒரு சிமிலாரிட்டி நமக்கு தெரியும். அதை வச்சு இப்படி வந்தால் இந்த அந்த ராகம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவ வசதியாக இருக்கும். அது பொதுவாக மியூசிக்கில் பிகினர்ஸ்ங்கிறவாளுக்கு ஜாஸ்தி கீர்த்தனைகள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அவள் சினிமா பாட்டி அல்ல எல்லாருமே அதிகமாக கேட்டிருப்போம். ஸோ இந்த சீரீஸ் வந்து சினிமா பாட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் ராகா அனாலிசிஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு சூட்டாகிற மாதிரி அந்த ராகத்தோட சில தகவல்கள், அதாவது ஆரோகணம் அவரோகணம், ஒரு சின்ன ஆலாபனை, சில கீர்த்தனைகள், அதெல்லாம் பாடிட்டும் சினிமா பாட்டுக்கு போயின்ட்டுருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ராகம் ஹமீர் கல்யாணி. இது வந்து நார்த் இந்தியாவோட ஒரு சொத்து. அழகான இனிமையான மென்மையாக காற்றில் ஏழையோடி வர மாதிரி சுகமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம். இந்த ராகத்தில் நம்ம கர்நாடக இசையில் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், இது போக நிறைய பேர், ஊத்துக்காடு விக்ரசுபையர், நிறைய பேர் இந்த மாதிரி கீர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்கா இந்த ராகத்தில். இன்றைக்கி இந்த ராகத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல அதோட ஆரோகணம் அவரோகணம். ச ப ம ப த நி சா சா நி த ப ம ம க ப ம ரி ச ப ம ப த நி சா நி த ப ம ம க ப ம ரி சா. இப்போ இந்த ராகத்தோட ஒரு சின்ன ஆலாபனை. இப்போ இந்த இனிமையான அழகான மென்மையான அமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த சில கர்நாடக இசைப்பாடல்களை பார்க்கலாம், கிளாசிக்கல் சாங்ஸ். அமீர் கல்யாணி அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா நினைவுக்கும் வரக்கூடிய பாடல் எது? திருப்பாவை தான். தூமணி மாடத்து சுற்றும் வீழ கேரிய தூமணி மாடத்து சுட்டுவீழ கேரிய தூபம் கமழ தூங்கில் அணைமேல் கண்வளரும். இந்த பாட்டு எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாடின பாடல். டியூன் போட்டது அரியக்குடி ராமானுஜயங்கர் அவர்கள். இந்த பாடல் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தல,
ரெண்டுமா அடுத்தடுத்து இந்த இந்த ராகத்தை ரெண்டுமா அடுத்தடுத்து வரும், அது அப்படியே பாட்டில் வருது பச்சை. மாமே மாமா ரொம்ப அந்த இடம் அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கா. இப்போது அடுத்தது ஒரு தியாகராஜ கீர்த்தனை பார்க்கலாம். மானமோலேதனவாடனி அபிமானமோலேதனவாடனி அபிமானமோலேத. தியாகராஜர் ராமனை பார்த்து கேட்குறார், ஏன்பா என் மேல் உனக்கு அபிமானமே இல்லையா அப்படின்னு கெஞ்சற பாணியில் அமைந்த இந்த பாடல். இந்த ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி அது. அடுத்து ஒரு முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை பார்க்கலாம். மகேந்திர பாலன போற நந்தன. அடுத்து இந்த ராகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பஜன்ஸு நிறைய டியூன்ஸ் வரக்கூடிய ராகம் இது. அப்படி ஒரு துள்ளல் மாதிரி அழகான டியூனில் அமைந்த ஒரு பாடல் பார்ப்போம். இப்போ ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவருடைய கீர்த்தனை இது. நாதமுரளிகானவிலோலா கல்யாண கிருஷ்ணா, நாதமுரளிகானவிலோலா கல்யாண கிருஷ்ணா, நாரத முனி சன்னுதவர பாலா கோபாலா, நாதமுரளிகானவிலோலா கல்யாண கிருஷ்ணா, நாரத முனி சன்னுதவர பாலா கோபாலா, நாதமுரளிகான விலோலா. அடுத்து சந்திரசேகர பாரதி சுவாமிகள் எழுதின ஒரு பாடல். சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதாஜனாம், சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதாஜனாம், சாரணாதி மகீத வைபவ பூரிதாகில தீத்ததே, சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதாஜனாம், சாரணாதி மகீத வைபவ பூரிதாகில தீத்ததே, சாரதே கருணாநிதே. இது போக இந்த ராகத்தில் வேறு சில இதில் கீர்த்தனைகள் இன்னும் சில கீர்த்தனைகள் இருக்குது. நேரம் போதாமையால் இத்தனை இந்தோர கீர்த்தனை நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் என்ன கீர்த்தனை இருக்குது இன்னும் சில இது சொல்லலாம் அப்படின்னா, காங்கேய வசனதர பத்மநாப சுவாதித்திரால் கீர்த்தனை.
அடுத்தாப்புல இன்னொன்று இந்த வெங்கட சைல விகாரா அப்படின்னு சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை ஒன்று இருக்கு. இதுபோல் முத்துசாமி தீட்சித கீர்த்தனை இன்னொன்று இருக்கு, பரிமள ரங்கநாதம்னு கீர்த்தனை இருக்கு. ஸோ நிறைய இருக்கு இந்த ராகத்தில் கீர்த்தனைகள். நம்ம நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு 5 கீர்த்தனை மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த சில சினிமா பாடல்கள். அமீர் கல்யாணின்னு சொன்ன உடனே நம் மனசில் சினிமா பாட்டுன்னு வரக்கூடிய பாடல் கர்ணன் திரைப்படத்தில் சுசீலா அம்மா பாடினது. என் உயிர் தோழி கேளோரு செய்தி, இது தானோ உங்கள் மன்னவன் நீதே, இது தானோ உங்கள் மன்னவன் நீதே, தன்னுயிர் போலே மன்னுயிர் காப்பான் தலைவன் எல்ராயே தோழி, என் உயிர் தோழி கேளோரு செய்தி. அடுத்து காவிய தலைவி அப்படிங்கிற சினிமாவில் சுசீலா பாடின ஒரு சோகத்தை பிழியும் பாடல். நலம் கேட்க வந்தாயோ, இல்லை சுகம் காண வந்தாயோ, முகம் பார்க்க வந்தாயோ, இல்லை என் கதை கேட்க வந்தாயோ, என் கதை கேட்க வந்தாயோ, பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை, கண்ணீரில் கதை எழுதி சொன்னாலும் புரியவில்லை, பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை. அடுத்து தாமரை நெஞ்சம் மீண்டும் சுசீலாமா பாடினது. தித்திக்கும் பால் எடுத்து தெய்வத்தோடு கொலுவிருந்து, முத்து போல் வாழ்வதற்கே மாலை சூடும் மனவிருந்து, பொன்னை போல் நீ இருந்து அன்னம் போல நடை நடந்து, உன்னத்தான் மடி இருந்து அள்ளி வைப்பாய் தேன் விருந்து. அடுத்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ TMS சுசீலா பாடின பாடல். இதில் பல்லவி மட்டும்தான் அமீர் கல்யாணி சரணத்தில் ராகம் மாறுறதுங்கிறா, பல்லவி மட்டும் பாடிக்காட்டுறேன். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ, பொன்னோவியம் என்று பேரானதோ, எல்வாசல் வழியாக வலம் வந்ததோ. அடுத்து மதன மாளிகை சிவகுமார் மஞ்சுளா நடித்த படம். அதில் ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜாங்கிற பாடல். அதில் அமீர் கல்யாணி கரெக்டாக வர மாதிரி எனக்கு தோன்ற இடத்த தனியாக பாடி காட்டுறேன். பாட்டு தெரியறதுக்காக முதல் வரியை ஏரியிலே பாடி காட்டுறேன். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது, இதில் மாலையிலே வரும் மன்னனுக்கின்று மன்மத ஆராதனை, ஆ. அடுத்து கௌரி கல்யாணம் அப்படிங்கிற சினிமாவில் பாரதியார் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளைக்கணி செய்தான் நன்கு கொட்டி நல்யாழினை கொண்டிருப்பாள், வெள்ளை கமலத்திலே, வெள்ளை கமலத்திலே. மீண்டும் சுசீலா அம்மா நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற சினிமாவில். வழி வழியே வந்த தமிழ் பண்பாடு, அது விழி வழியே குலமகளே பண்பாடு, தலை குனிந்து நடை நடக்கும் பண்போடு, நம் தாய் நடந்த பாதையிலே நடை போடு. அடுத்து கல்யாண அகதிகள் அப்படிங்கிற சினிமாவில்
மீண்டும் சுசிலாமா பாடினது பாடுறேன். மனசுக்குள் உட்கார்ந்து மணியடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய், இழகாத என் நெஞ்சில் இடம் பிடித்தாய், இன்று என் காதல் தேருக்கு வடம் பிடித்தாய். அடுத்து சில ஹிந்தி பாடல்கள். முதல்ல நர்சி பகத், 1957 வந்த படம். அதில் ஹேமந்த் குமார் பாடின ஒரு டிவோஷனர். தர்ஷன் தோகன ஷாம நாத் மோரி அகியா பியாசிரே, தர்ஷன் தோகன ஷாம். அடுத்து குட்டி அப்படிங்கிற சினிமாவில் வசந்த் தேசாய் மியூசிக்கில் ஒரு பாடல். கம் கோ மன் கி சக்தி தேனா மன் விஜய் கரே, தூசரோ கி ஜைசே பகலே குத் கோ ஜே கரே, ஹம் கோ மன் கி சக்தி தேனா. அடுத்து சாவன் கோ ஆனே தோ அப்படிங்கிற சினிமாவில் ஜேசுதாஸ் பாடின பாடல். போலே தோ பாசுரி கஹி பஜதி சுனாயிதே, ஐசா பதன் கே கிருஷ்ண கா மந்திர் திகாயிதே, போலே தோ பாசுரி கஹி. இப்போ ஹமீர் கல்யாணியில் சில சினிமா பாடல்கள் பார்த்துருக்கோம், 11 பாட்டு பார்த்துருக்கோம். இந்த எல்லா பாட்டும் நீங்கள் தொடர்ந்து பாடிட்டு வரபோது ஒரு சிமிலாரிட்டி தெரியும். இந்த மாதிரி வந்து ஹமீர் கல்யாணின்னு வேறு பாட்டு நீங்கள் கேட்குற போதும் இந்த ஹமீர் கல்யாணி ராகவர் தான் கண்டுபிடிச்சி ஈஸியாக எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ.